செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்க எரியவிட்டபடி செல்கின்றன. வழக்கத்துக்கு மாறாக பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். பத்மநாபன், சொல்லுங்க, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் தற்போது கடுமையான பனிப்பொழிவானது நிலவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்னென்ன? வணக்கம். செங்கல்பட்டில் மற்றும் காஞ்சிபுரத்திலே வந்து இன்று காலை முதலே பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு சாலையில வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு விளக்குகளோட வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கி கடந்த 10 நாட்களாக கனமழை பெய்து வந்த ஒரு வாரமாக இடைவெளிக்கு பிறகு காலை முதலே ஊட்டி கொடைக்கால் போல குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. இதனால் இன்று செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவார பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கனமான பனிமழை காணப்படுகிறது. வழக்கமாக மார்கழி மாதம் தை மாதத்தில் தான் இந்த காணப்படும். ஆனால் தற்பொழுது மார்கழி மாதம் போல கார்த்திகை மாதத்திலேயே பனிமொழியும் காணப்படுகிறது. செங்கல்பட்டு புறவழி, செங்கல்பட்டு ஸ்ரீபெரும்புதூர், அப்புறம் கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமகள், மணமலை நகர், காஞ்சிபுரம், ஓரிக்கை, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நகர் ஆகிய பகுதியில் வந்து இன்று காலை முதலே இந்த பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் வந்து வாகன ஓட்டிகள் வந்து கடும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள். இவர்கள் வந்து தங்களுடைய வாகனங்களை வந்து முகப்பு எரியவிட்டு தான் செல்லக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த காலையிலிருந்து வந்து வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கும் வந்து மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறது. இன்று இந்த பனிப்பொழிவினால வந்து வாகனங்கள்லாம் வந்து எதிர்வரக்கூடிய வாகனங்கள் வந்து தெரியாத அளவுக்கு வந்து இந்த பணியை போயிட்டு இருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.